நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரிமியம் வீடியோ நேயர்களுக்காக சில விஷயங்களை இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒரு உதாரண ஜாதகத்தையும் பார்க்க போகிறோம். ஆழமான விஷயங்களை பேசும் பொழுது பொது வீடியோக்களிலும் பிரிமியம் வீடியோக்களிலும் இந்த எண்கள் சுபத்துவம் பாவத்துவம் உயர்நிலை புரிதலுடைய கட்டுரைகளை படிக்கும் போது வீடியோக்களை பார்க்கும் பொழுது எல்லா விஷயங்களும் புரிவது போல தெரிந்தாலும் பலன் எடுக்கும் போது தலை சுற்றி விடுகிறது. ஐயா தசாநாதனின் சுபத்துவத்தை பற்றி எழுதியிருக்கிறேன். இந்த நுணுக்கமான விஷயங்களை சுபத்துவ பாவத்துவ சூட்சம் உள்ள இருக்கின்ற இதை வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள். எங்களுக்கும் புரிவது போலத்தான் தோன்றுகிறது. பலன் எடுக்கணும்னு வரும்போது வந்து எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் வந்து ஒரு தம்பட்டம் அடிக்கிறத போல சொல்லிக்கிட்டா கூட என்னுடைய 40 ஆண்டுகளுக்கும் மேலான ஒரு அனுபவம் உங்களுக்கு ஒரு 4 மாதங்களில் கைவரப்பெற்று விடும் அப்படின்னு நானே சொன்னாலும் அது தப்பானது தான். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படிங்கிற மாதிரி தான். ஜோதிடத்தை எப்பவுமே எண்களாக புரிஞ்சிக்காதீங்க. எல்லோருக்கும் எல்லாமும் ஒரே நேரத்தில் கைவரப்பெற்று விடுவது இல்லை. நம்முடைய சுகத்துவம் சுற்றும் உள்ள கோட்பாட்டில் வந்து 6, 8, 12 போன்ற அமைப்புகளே இல்லை. பகை நீச்சம் எந்த இடத்துலையும் நான் நீச்சத்தை கொண்டு வருவதே இல்லை. இது வந்து ஒரு 20 வயது இளைஞனின் ஜாதகம். ஒரு வாலிபர். இவருடைய தந்தை இன்றைக்கு தமிழகத்தில் மிக முக்கிய ஒரு நபர், மிக உயர்ந்த அந்தஸ்தில் மிக உயரிய பதவியில் இருக்கிறார். ஒரு ஜாதகத்தை மேம்போக்காக பார்த்து அதை வந்து உணர முடியாதுன்னு சொல்லியிருக்கிறேன். நான் பலன் எடுக்கும்போது லைவ்கள்ல பாத்தீங்கன்னா லைவே வந்து ஒரு பெரிய ஒரு தேரிகள் இதாக தான் போய்கிட்டு இருக்கு. பலன் எடுக்கிற அமைப்பு என்னுடைய சுபத்துவ சுற்றுமுள்ள கோட்பாடு எப்படி வருகிறது. இந்த ஜாதகத்தை போட்டு இவருடைய குடும்ப நிலைமையை சொன்னாங்கன்னா மகாமட்டமா சொல்லுவீங்க இவரை. ஏன்னா எனக்கு சில விஷயம் தெரியும். அந்த சில விஷயங்களை மறந்துட்டு பழைய ஆதித்யனாக ஒரு 15-20 வருடங்களுக்கு பின்னால் போனால் நான் என்ன சொல்லுவேன்? சந்திரன் நீச்சம், சூரியன் 12 மறைவு, அப்பா அம்மா அவுட்டு. ஒரு மரபு சார்ந்த அமைப்புல நீங்கள் எவ்வாறு ஜோதிடத்தை புரிந்து கொண்டீர்களோ அந்த அமைப்புல நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா எப்படி வரும் பலன்? லக்னாதிபதி 6 மறைவு, தனாதிபதி 6 மறைவு, இப்படி வந்துடுவீங்க. என்னுடைய பாவத்துவ தத்துவத்தை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் புரிஞ்சுக்க வர்றீங்க. பாக்கியாதிபதியே போய் 12 போய் நீச்சனோட சேர்க்க மறைஞ்சு போச்சு. இங்கே நான் வந்து சுபத்துவம் வரும்போது மறைவு ஸ்தானங்கள் எடுக்கிறது இல்லை. 2 மாபெரும் சுபர்கள் எப்போது பாவகங்களோடு தொடர்பு கொள்ளுகிறார்களோ, அனைத்து கிரகங்களோடு தொடர்பு கொள்ளுகிறார்களோ அப்போது அந்த கிரகம் அந்த ஜாதகம் சுபத்துவ ஜாதகமாகிறது. மேம்போக்காக அறிந்த ஜோதிடத்திற்கும் நான் சொல்லுகின்ற நுணுக்கமான ஜோதிடத்திற்கும் உள்ள சுபத்துவ பாபத்துவ வித்தியாசங்களை புரிந்து கொண்டால் அந்த புதன் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். 11 இடம் சுக்கரனுடைய வீட்டில் தனி புதனாக இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய தனி புதன், பாபர்களுடன் சேராத புதன். சாரங்களை கூட நான் சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் பார்த்துட்டு போயிடுவேன். பிறந்திருந்து 4 வயது வரைக்கும் குருவே தசை நடத்தினாரு. சுக்கரனுடைய வீட்டில் அமைஞ்சு குருவோடு இணைந்த சனி தசை நடந்து கொண்டிருக்கிறது. 48 வயது வரைக்கும் குருவின் வீட்டில் அமர்ந்து சுக்கரனுடைய இணைவு பெற்ற கேதுவின் தசை நடக்கும். லக்னத்தோடு தொடர்பு கொண்ட குரு பருத்த உடலை கொடுப்பார். இவரும் கொஞ்சம் குண்டானவர் தான். சுபத்துவமான ஒரு அமைப்புகளுக்கான ஒரு இதை கொடுத்துட்டேன். நிச்சயமாக வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றவருடைய ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழாக செவ்வாய் சனி ராகுவோட காம்பினேஷன்ஸ் இருக்கும்.